இனதருமை தமிழ் மக்கள் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நலம் தரும் நவகிரகங்கள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சின்னத்திரையில் தோன்றி கடந்த 16 ஆண்டுகளாக சோதிடவியலில் ஏற்படக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு பல சந்தேகங்களுக்கு தீர்வு கண்டு வருவதற்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன் என்பதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய லட்சியம், என்னுடைய வாடிக்கையாளர்கள், அவர்களுடைய நலன் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு குரு, ஒரு சோதிடர் ஒரு மானுடருக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அந்த நிலையில் எவ்விதமான குழப்பமும் தடுமாற்றமும் இல்லாமல் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் அறிவியல் ரீதியாக எந்த விதமான திசைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எதை சிந்தனை செய்தால் வெற்றி கிடைக்கும், எதை தின்றால் பித்தம் தெளியுங்கிற மாதிரி உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நீங்கள் எந்த தொழிலை பண்ணீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும், ஒன்றே செய், அதை நன்றாக செய் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி எந்த தொழிலையும் முழு கவனத்துடனும் அலட்சியம் காட்டாமல் அதை நீங்கள் ரிஸ்க் எடுத்து செய்தால் வெற்றி கிடைக்கலாம் என்பதையும், இதெல்லாம் யாருக்கு சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா? மகர ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா அந்த மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு மர்மமான மனிதர்கள். அவர்களுக்கு எக்கச்சக்கமான துறைகள் தெரியும், அதிகப்படியான தொழில்கள் தெரியும், அதிகப்படியான எதில் சென்று எப்படி வர வேண்டும் என்ற சூட்சுமங்கள் எல்லாம் தெரிந்திருப்பார்கள். ஒரு சாணக்கியன் சந்திரம் என்று சொல்வார்களே, அது யாருக்கு இருக்கிறது என்றால் அது மகர ராசிக்காரர்களுக்கு தான். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் இந்த சமுதாயத்தில் உள்ளவங்களை பயன்படுத்தி மேன்மை பெற முடியாததற்கு என்ன காரணம்? ஏன்னா நம்ம பேச வந்தது குரு பெயர்ச்சி பலன்கள். ஆனால் அதற்கு முன்னாடி இவர்களுடைய இயல்புகள், இதுக்கு முன்னாடி மகர ராசியினுடைய குணங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை முதல் முதலாக பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் தயவுசெய்து யூடியூப்பில் ஆலயம் சுவாமிநாதன் டைப் பண்ணிங்கன்னா அதில் சனி பெயர்ச்சி பலன்களில் மகர ராசியினுடைய குணங்கள்லாம் நான் பேசியிருக்கேன், அதையெல்லாம் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் இந்த மகர ராசிக்காரர்கள் மகரம் இருக்கக்கூடிய இடம் இந்தியா. அந்த இந்தியாவில் தான் இருக்க வேதங்கள் உருவானது, சித்தாந்தங்களும் வேதாந்தமும் உருவான இடம் இந்தியா. சித்தர்கள் உருவானார்கள், பல்வேறு விதமான சோதிடம் உருவானது, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம வந்து இதில் சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்தியா வந்து மகர அழியில் இருக்குது. அப்போ இந்த மகரத்தில் பிறந்தவர்களிடம் நிரம்ப ஆற்றல்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் என்பதால் அந்த சனி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சரியான விகிதாச்சாரத்தில் சரியான பாதையை நோக்கி தன்னுடைய ஆற்றல்களை ஒன்று குவித்து செயல்பட்டால் 100% வெற்றி நிச்சயம். இதே மகர ஆழியில் ஒரு துலாம் ராசி இருந்ததுன்னு வைங்க, அதி அற்புதமான, அதாவது மகர லக்கணம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணம் மகர ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த உலக வாழ்க்கையை ஈஸியாக எளிதில் நீந்தி கிடந்துருவாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய 12 ராசிகளில் தனுசு ராசி எப்படி கிரிட்டிக்கலான ராசின்னு சொன்னோமோ அதே மாதிரி வெறும் டேஞ்சரஸான ஒரு ராசி மகரம். ஏன்னா அந்த மகர ராசி வந்து உண்மையை சொன்னாலும் இந்த சமுதாயம் ஏற்றுக்காது, அவங்கள சந்தேகப்படும். அதே மகர ராசி பொய் பேசினாலுமே இந்த சமுதாயம் அவர்களை தண்டிக்கும். தனுசு ராசிக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான். ஏன் அப்படின்னா சனீஸ்வரன் என்பவன் கலப்படமாகத்தான் செயல்பட வேண்டும், கலப்படமாகத்தான் பேச வேண்டும் என்ற நிலையில் அவங்க ஒரு பொருளை கலப்படத்தோடு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மற்றவங்களால் அது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மகரத்துக்கு ஆபத்துக்கள் நிறைய ஏற்படும். அதனால் அந்த மகர ராசிக்காரங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாது. வாழ்க்கையே ஒரு போர்க்களம், அதை வாழ்ந்துதான் காட்ட வேண்டும். போர் வீரன் மாறலாம், போர்க்களம் மாறாதுங்கிற மாதிரி இந்த மகர ராசிக்கு வந்து எடுத்த ஒவ்வொரு செயல்களிலும் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த கேரள பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓணம் ஃபெஸ்டிவல்னு சொல்லி திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு தான் மிகப்பெரிய ஒரு திருவிழா நடத்துவாங்க. மிக அது அற்புதமான நட்சத்திரங்கள் அது ஒன்றாக கருதி. ஏன்னா அதனுடைய ராசிக்கு அதிபதி ஸ்டாரில் அது அந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்கா சனீஸ்வரன். அப்போ இந்த அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி 11 இடத்துல மிக அற்புதமான இடத்துல இருக்குது. அந்த அற்புதமான இடத்துல இருக்கக்கூடிய அந்த மகர ராசிக்காரர்கள் சனிப்பெயர்ச்சியில் நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் அடைவார்கள் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு 8 பாவகத்தில் செல்கிறது, அஷ்டம குரு என்பார்கள்.
அஷ்டம குரு அப்படிங்கிறது அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி என்பாங்களே, அது மாதிரி அந்த அஷ்டம குரு காலமும் ஒரு ஷேடோ பிளேஸ். அது நான் அப்போவே சொல்லியிருக்கேன், குரு 6, 8, 12 3, 6, 8, 12 மறைந்து விட்டால் உடனே நமக்கு கெட்டது நடக்கும்னு நினைக்கக்கூடாது. சைக்காலஜிக்கலாக நீங்கள் தடுமாறுவீங்க, பாதிக்கப்படுவீங்க. குருவனுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கவில்லை, நம்மளுடைய கண்களை அகல விரித்து கோர்ந்து கவனித்து ஒவ்வொரு செயல்களையும் இன்னும் ஒரு வருடத்திற்கு செய்ய வேண்டும், இதுதான் உண்மை. அப்போ குரு 8ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்ண முடியாது, குரு வந்து குருபலன் இல்லை, குழந்தை கிடைக்காது, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணும், அப்படிலாம் நீங்கள் தவறான முடிவுக்கு வரக்கூடாது. எந்த ஒரு கிரகமும், அதாவது குருவுக்கு பார்வை பலன் உண்டு, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இந்த 3 பார்வைகளும் அவர்களுக்கு இருக்கிறதுனால அந்த 3 பார்வைகள் இருக்கக்கூடிய 3மே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பார்வைகள். இப்போது இந்த மகர ராசிக்கு குரு 8ஆம் இடத்திலிருந்து அவருடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம், அந்திம கால வேல் விரைய பலாபலன்களை தரக்கூடிய இடம், வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் குடியுரிமை, கிரீன் கார்டு வாங்கிறது. மகர ராசிக்காரர்கள் தான் திரைக்கடலோடையும் திரவியம் தேடக்கூடியவர்கள்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இவங்க தன்னுடைய பிறந்த ஊரை விட புகுந்த ஊரில் தான் மேன்மை கிடைக்கும். பிறந்த ஊரில் இவர் யார் என்று தெரியாது, அவங்க அப்பாவினுடைய பெயரை சொன்னால் தெரியும். இவர் புகுந்த ஊரில் இவருடைய பெயரை சொன்னால்தான் அவங்க அப்பாவுக்கே தெரியும். அந்த அளவுக்கு வந்த ஊரை தன் சொந்த ஊராக ஆட்சி செய்யக்கூடிய பக்குவம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட மகரம் கடல் கடந்த பிரயாணம் செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தூர தேசம் கடல் கடந்த பிரயாணம் சென்று அங்கு நல்ல முன்னேற்ற மேன்மைகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கிங் மேக்கர் யார் அப்படின்னா, கிங் மேக்கர் ராசி அப்படிங்கிறது மகரம், நாட் ஃபார் கிங். அரசனாக முடியாது, அரசனை உருவாக்கக்கூடிய ராசி மகரம். அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய டேலண்ட்டுகள் இருக்குது. என்னை பொறுத்தவரை மகர ராசி நேயர்களே, சின்ன சிறுவர்களாக இருக்கட்டும், பள்ளி சிறுமியர்கள் சிறுவர்களாக இருக்கட்டும், கல்லூரி செல்லக்கூடிய வாலிபர்களாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை அனுப்பி ஜாதகம் கேட்பதை விட அவர்களுடன் நீங்களும் நேரில் வந்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய திறமை, இதை அனைத்தையும் அற்புதமாக வெளிப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை பெற்று உங்கள் வாழ்க்கையில் மிக அதிக அற்புதமான ஒரு உன்னதமான நிலையை அடைவதற்கு நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வேன். காரணம் என்ன அப்படின்னா, அலைன்மெண்ட்டு கலைந்து கிடக்கிறது. மகர ராசியை ஆய்வு செய்தமையானால் அது மனிதனுடைய உருவமும் முதலையினுடைய உருவமும், முதலை பாதி மனிதன் பாதி, இப்படி ரெண்டும் கெட்டானாக ஒரு சூழ்நிலையில் சரியானபடி அதை கெஸ் பண்ணவே முடியல. அப்போ அந்த ராசியில் தான் வந்து 4 மதங்கள் உருவாச்சு, 4 வேதங்கள் உருவாச்சு, சித்தர்கள் உருவானார்கள், எவ்வளோ விஷயங்கள்ல வந்திருக்கு. அப்போது நிறைய திறமைகள் அவங்களுக்கு இருக்குது. இன்னும் 2 வருஷம் கழித்து உங்களுக்கு 7ஆம் நாட்டு சனி ஆரம்பம், அடுத்த சனி பெயர்ச்சி நிகழ்ச்சியில் அந்த 7ஆம் நாட்டு சனியினுடைய தாக்கங்கள்லாம் எவ்வாறு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ உங்கள் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இன்னும் ஓராண்டுகள் உங்களுடைய லட்சியம், வெளியூர் செல்லக்கூடிய லட்சியம், வெளிநாடு செல்லக்கூடிய லட்சியங்கள் நிறைவேறும். அதே போன்று இந்த குரு உங்களுடைய தைரிய ஸ்தானமாகிய, அதாவது 2ஆம் இடமாகிய தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த கொடுக்கல் வாங்கல் கல்வி, ஆரம்ப கல்வி, இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ், இந்த இடமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கொஞ்சம் வரவினங்கள் அதிகமாகும், எதிர்பார்த்த வரவுகள் அதிகமாகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகர ராசி பொறுத்த வரைக்கும் கமிட்மெண்ட்கள் வந்து கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அதை காப்பாற்றணும். ஏன்னா சனியினுடைய ராசியாதிபதி சனி இல்லையா, வாக்குறுதியில் கொடுத்தா அவர் காப்பாற்றிடுவாருங்க அப்படின்னா யாரையாவது ஒருத்தவங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணி நம்பி தான் சொல்கிறீங்க. அவங்க உங்களை காலை வரிட்டாங்கன்னா உங்களால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு பேலன்ஸ் வச்சு, பெண்டிங் வச்சே தான் பேசணும். சனிங்கிறது நீங்கள் 100% 1ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. பார்க்கலாம், 1ஆம் தேதி அநேகமாக வரலாம். எதுக்கும் நான் 31ஆம் தேதி கூப்பிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன், இப்படி பேசுங்க. இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசினோம்னா ரொம்ப நேரமாகும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகம், இந்த 4ஆம் இடம் என்பது மாதிருஸ்தானம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், வாகனஸ்தானம், இடம், வீடு, இப்படி பலதரப்பட்ட 4ஆம் பாவகத்தில் அவள் ட்ரீம்ஸ் இல்லாதது யாருமே கிடையாது. நல்ல அழகான கார் வாங்கணும், அதே மாதிரி நல்ல அழகான வீடு கட்டணும், இப்படி 4ஆம் பாவகம் நல்ல சொகுசு வாழ்க்கையை வாழ வேண்டும், இடம் வாங்க வேண்டும், தோட்டம் அமைக்க வேண்டும். இதில் 4ஆம் பாவகம் அம்மாவினுடைய அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய நிலைப்பாடுகள், இதெல்லாமே இருக்கிறதுனால இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பலன்களை நேரில் வரும்பொழுது நாம் தெளிவாக ஆய்வு செய்யலாம்.
மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள் உற்று நோக்குங்கள். நீங்கள் மிகப்பெரிய மேதாவி, மிகச்சிறந்த சட்ட நிபுணர். அதனால தான் மகரத்தானுடன் வழக்கிடையல் என்ற ஒரு பழமொழியை எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் கொடுத்துருக்குறாங்க. மகர ராசிக்காரங்க மேலே வழக்கு போட்டால் அது யாருக்கு நஷ்டம்னா போட்டவருக்கு மேலே தான் நஷ்டம். எப்படியாவது சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் எல்லாம் கண்டுபிடித்து கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் அந்த வழக்குகளிலிருந்து விடுதலை ஆவார்கள். அதே மாதிரி உடலில் நோய் இருப்பதான ஒரு மாய என்ன தோற்றங்கள் இருக்கும். இந்த பெண்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் உடம்பு பூரா வலி இருக்கும், காலெல்லாம் வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் நல்ல ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், ஆங்கில மருத்துவம் அவங்களுக்கு கை கொடுக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நல்ல வர்ம சிகிச்சை, இயற்கை மருத்துவம், நேச்சுரோபதி, இதெல்லாம் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய மருத்துவ, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமான மருத்துவம்னு சொல்கிறோம்ல, யுனானி மருத்துவம், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய்த்தன்மைகள்லாம் இல்லாமல் நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இணைவ நேர்களே, நம்ம வந்து இந்த குரு பயிற்சி நிலை வந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒரு ஷேடோ பிளேஸில் இருக்குது. எட்டாம் இடம் என்பது நமக்கு எதிர்பாராத விதமான சம்பவங்களை தரக்கூடியது. கவனம் சிதறினால் நமக்கு தேவையில்லாத லாஸ்கள் உருவாகும் என்பதையும் சொல்லி நஷ்டங்கள், எதிர்பாராதவங்க நம்பி இருப்போம் அவன் நம்ம ஏமாத்துவான், ஒரு ஆள் நம்ம நம்பி கொடுப்போம் அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். இந்த எட்டு என்பது ஒரு மறைவு ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதாக அமையும், நஷ்டத்தை குறிக்கக்கூடியதாக அமையும், தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் தரக்கூடியதாக அமையும். அதனால் அந்த எட்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவை கடந்து வருவதற்கு ஒரு வருட காலம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்கள். எப்படி சாலை ஓரங்களில் பழுதடைந்த பாலம் மெதுவாக செல்வோம்னு சொல்கிறாங்களோ, எப்படி வந்துட்டு ஸ்பீட் பிரேக் இருக்குது ஸ்லோவாக போங்கன்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி உங்களுடைய வேகத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தி குறைத்து செயல்களில் சிந்தனையை செலுத்தி, அதே மாதிரி உங்களுடைய கவனத்தை நல்ல ஒருமுகப்படுத்தி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு 100% நிச்சயமாகும். வேறு இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான படிப்புகள்லாம் படிக்கலாம்னா, நிறைய தத்துவம், மதம், சட்டம், கெமிக்கல்ஸ், பூலோக ஆராய்ச்சி, அதே மாதிரி மரைன், கப்பல், கப்பல் கட்டும் கப்பல் இன்ஜினியர், அதற்கு அடுத்தது மாதிரி பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட், புதிய புதிய கண்டுபிடிப்புகள், இப்படியெல்லாம் இவங்க போனீங்கன்னா மிக அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்களுடைய லக்னம்லாம் என்னன்னு பார்த்து அந்த ஒரு வகையில் வந்தீங்கன்னா நான் தெளிவாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மகரம் உலகளாவிய விரைவி பரவி கிடக்கக்கூடிய ராசி. இந்த உலகளாவிய மகர ராசிக்காரங்க இல்லாத இடங்கள் இல்லை. வேர்ல்டு வைடு தமிழர்கள் வந்து, ஏன்னா நம்ம தமிழ் பேசுகிறனால தமிழர்களை சொல்கிறோம், அவ்வளோதான். மகர ராசிக்காரர்கள் உலகம் முழுக்கலாம் எங்கேயும் இருக்கிறாங்க. அதில் கடல் கடந்த பிரயாணம் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும். அதற்கு அடுத்தது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குரு பார்க்கும் இடம்லாம் நம்ம பார்த்தோம், ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால, அதே மாதிரி உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறதுனால, 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த குரு பலனெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அந்த குரு பயிற்சியில் வந்து பார்வை பலன் மிக சிறப்பானதாக உங்களுக்கு அமையுது. 2 ஆண்டுகள் கழித்து 7ஆம் நாட்டு சனி வர்றதுனால வரக்கூடிய 2 வருஷத்தில் செய்யக்கூடிய தொழிலை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். செய்யக்கூடிய தொழிலை வந்து எதிர்காலம் கருதி, உங்களுடைய வாரிசுகள் அவங்களுடைய எதிர்காலம் கருதி ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட அதை நல்ல விதமாக ஆணித்தரமாக அந்த பேஸ்மெண்ட்டத்தை போடுங்க. அதே மாதிரி புதிய தொழில்கள்லாம், தெரியாத தொழில்கள்லாம் இன்னும் 2 வருஷத்துக்கு மேலே உங்களால் ஈடுபட முடியாது. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தொழில்களை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா இந்த 7.5 சனி உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. எனவே நேயர்களே, நாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் குரு பெயர்ச்சி பலன்களையும் சனி பெயர்ச்சி பலன்களையும் நம்ம பார்த்தோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி என்று ஒன்று சொல்வார்கள். அந்த ராகு கேது பெயர்ச்சிகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வலிமையான இது இல்லைனாலும் இந்த குரு சனியை அனுசரித்து உங்களுக்கு பலன்களை கொடுக்குங்கிறது உண்மை.
அவங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவகத்தில் கேதும் ஒன்பதாம் பாவகத்தில் ராகும் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கு. அந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானத்திலையும் ஒன்பதாம் பாவகம் என்பது வந்து பாக்கிய ஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால ஒரு விதமான தடைகள் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு பிரயாணங்கள், ஏன்னா ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருங்கிறது அடுத்த வருஷம் வரும். அதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். எனவே நேர்களே, ஒரு ஜோதிட கருத்துக்களாக நம்ம சில விஷயங்களை ஆய்வு செஞ்சோம்னா இந்த மனிதர்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, வெளிப்படையாக பேசவே மாட்டேங்கிறாரு, உள்ளுக்குள்ளால் அவர் என்ன நினச்சிட்ருக்காருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் நாலு வாரத்தை பேசுனா ஒரு வாரத்தை தான் பேசுகிறேன், இந்த ரெண்டில் சனி இருக்கிறவங்கலாம் அதிகமாக பேச மாட்டாங்க. அதே இந்த மகர ராசி கும்ப ராசிக்காரங்க, அதில் கும்ப ராசிக்காரங்களாம் அதிகமாக பேசவே மாட்டாங்க, அவங்க மனசுக்குள்ளார என்ன லேயர் ஓடிட்டுருக்குன்னே தெரியாது. அது மாதிரி வந்து உள்ள மனிதர்கள்லாம் என்ன செய்கிறது, எதுவுமே வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்கிறாரு, ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மையோடையே இருக்கிறாங்க. பிரம்மகத்திய தோஷம் பிடிச்சது மாதிரிங்கிறாங்களே, அப்படின்னா என்ன இந்த பிரம்மகத்திய தோஷம் என்றால் அதுக்கு விளக்கங்கள் சொல்லுங்கள், இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது பிரம்மகத்தி தோஷம் என்பது பிராமணஹத்தியின் பேர். பிராமணஹத்தி அப்படின்னா பிராமணர்களை நாம் துவம்சம் செய்தோம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. அந்தணன் என்றாலும் பிராமணன் என்றாலும் எந்த விதத்திலும் ஒரு ஆசாபாசங்கள் இல்லாதவன் அந்தணன் ஒரு கருத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அப்படிப்பட்ட முற்பிறவியில் நாம் வந்து ஒரு அப்பாவியான ஒரு மனிதர்களை நாம் துவம்சம் பண்ணியிருப்போம், ஏமாற்றியிருப்போம். ஐசக் நியூட்டனுடைய விதியைப்படி நாம் எதை மேலே எரிகிறோமோ அதுதான் கீழே வந்து விழுகிறது. அப்போ நாம் வந்து ஒவ்வொரு ராசியில் பிறக்கிறதும் காரணம் தான். ஏன் மகர ராசியில் பிறந்தவங்க பலன் சொல்லும்பொழுது இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, துன்பத்தினுடைய மொத்த உருவம் மகர லக்னங்கிறான். அப்போ இதில் பிறந்துவிட்டோம்னா நம்ம துன்பம் தானான்னு நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் நீங்கள் நிறைய துன்பங்களை எதிர்கொள்கிறீங்க. அப்போ இந்த சனி சந்திரன் சேர்ந்திருந்தால் பிரம்மகத்திய தோஷம், புணர்வு யோகம். அதே மாதிரி சனியும் குருவும் சேர்ந்திருந்தால் பிரம்மகத்திய தோஷம், குருவும் கேதும் சேர்ந்திருந்தால் பிரம்மகத்திய தோஷம், குருவும் ராகும் சேர்ந்தாலும் பிரம்மகத்திய தோஷம்னு சொல்லி அதுக்கு சில கோவில்களெல்லாம் பரிகாரங்கள்லாம் செய்யப்படுகிறது. இப்படி எந்த விதமான இந்த குருவோட மற்ற தீய கிரகங்கள் சேர்ந்தாலும், சந்திரனோட தீய கிரகங்கள் சனி சேர்ந்தாலும் இதை பிரம்மகத்திய தோஷம் என்றும் சொல்கிறாங்க. அந்த சந்திரனோட ராகு சேர்ந்திருந்தால், சந்திரனோட கேது சேர்ந்திருந்தால் இவருடைய செயல்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும், அல்லது முரண்பாடானதாக இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு அடிக்டாக இருக்கும், ஒரு தீய பழக்கங்களுக்கு அடிக்டாக இருக்கும். இப்படிலாங்க நிறைய நம்மளால் வந்து ஜீரணிக்க முடியாத மனிதர்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மனிதர்களுக்கெல்லாம் என்ன தீர்வு, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் செய்யலாம்? இவங்களுடைய மனைவிமார்கள்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது, சார் நான் எந்த கோவிலுக்கு போனால் என் கணவர் திருந்துவார், அல்லது சில கணவன்மார்கள் சொல்லுவாங்க என்ன தான் சொன்னால் என் மனைவி புத்தியை புரிஞ்சுக்குவா, இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தாங்க, நல்ல தீர்க்கமாக நீங்கள் ஆலோசனை பெறுவது, சமான நாடியில் சமதர்ம நிலையில் உங்களுடைய நியூட்ரல் நடுநிலைமையான வாழ்க்கையை வாழும்பொழுது தான் இதுக்கு பரிகாரம். குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை, கிட்ட இருந்தால் முட்டைப்பகை, இதெல்லாம் பழமொழிகள் அந்த காலத்தில் சொன்னாங்க இல்லையா. நமக்கு ஆகாதங்களோட கிட்ட நெருங்கி இருந்தோம்னா பகை தான் வளரும். நம்ம சுற்றங்களை வந்து குற்றம் பார்த்தோம்னா அது சுற்றம் வந்து நட்பு வந்து முறிஞ்சு போயிடும். இதனால் என்ன செய்யணும், கேஷுவலாக இருக்கணும். அப்போ அந்த சனி சந்திரன் சேர்ந்ததுன்னா புனருபயோகம்னா அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையை, நல்ல முன்னேற்றமான நிலையை பெற முடியறதில்லை. எது செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு தான் பலனாக இருக்குது. அது ஏன் மகர ராசி பேசும்போது சொல்கிறோன்னா, மகர ராசியில் பிறந்தவர்களும் நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் எதிர்நீச்சலை போட்டு தான் வாழ்க்கையில் மேன்மையடையக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக நான் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பேன். எனக்கு தெரிந்த எனது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய துன்பங்களை களைந்து எடுப்பதற்குண்டான ஒரு உபாயத்தை, ஒரு கருவியை அழகாக உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை நேரில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி மகர ராசியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய மனைவி, அல்லது பிரச்சனைக்குரிய கணவன், அல்லது பிரச்சனைக்குரிய மாணவன் மாணவி யார் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி அவங்க வாழ்க்கையில் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்தால் 100% வெற்றி நிச்சயம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நாம் இந்த நிகழ்ச்சியில் மகர ராசியினுடைய குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். அடுத்தது கும்ப ராசிக்குண்டான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.